Hi everyone, welcome back to my channel Sandy's Creative Corner. நான் உங்க சந்தியா நந்தகுமார். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங் DIY craft ஓட தான் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். சோ நம்ம சேனலை first time பார்க்கறவங்களா இருந்தீங்க மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell ஐகானை press பண்ணீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ல என்னோட சேனலோட வீடியோஸ்லாம் உடனுக்குடன் வந்துரும். இனி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம வாட்டர் கேன்ல மேலே மூடி வரக்கூடிய அந்த மூடியை வச்சு ஒரு சூப்பரான டீ லைட் ஹோல்டர் தாங்க பண்ண போறோம். சோ இதுக்கு இந்த மாதிரியான பாட்டில் கேப் அந்த வாட்டர் கேனோட மூடி இருந்தா போதும். இத வந்து டெக்கரேட் பண்றதுக்கு நமக்கு வந்து டெக்கரேட்டிவ் லேஸ் தாங்க தேவைப்படும். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஓவர் ப்ளவுஸ் மெட்டீரியல்ல உள்ள இந்த லேஸ் எல்லாம் நான் வந்து அப்பப்ப கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். சோ இத வச்சு நம்ம வந்து அழகா வந்து இந்த டீ லைட் ஹோல்டர் ரொம்பவே சுலபமா அதுவும் ஈஸியா இந்த வாட்டர் கேன் மூடியில வந்து பாத்தீங்கன்னா இந்த லேஸை வச்சு அழகா glue gun வச்சு ஒட்டி விட்டலாம். நீங்க வந்து ஃபெவிக்விக் கூட யூஸ் பண்ணலாம் फ्रेंड्स. சோ வேலை வந்து சட்டன் முடியிறதுக்காக நான் வந்து ஹாட் glue gun யூஸ் பண்றேன். சோ இத மாதிரி அழகா நம்ம ஒட்டி விட்டுட்டு அழகா டெக்கரேட் பண்ணலாம். சோ இப்போ எப்படி செய்யறேன்றதை பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா பாட்டில் மூடிலையும் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து லேஸ் வந்து ஒட்டி விட்டுருக்கேன் பாருங்கள். ஸோ பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கு இல்லையா. ஸோ இது கடைசியில் வந்து எப்படி வந்து இது டீ லைட் ஹோல்டராக மாற்றுறது அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். இப்போ அடுத்த DIY என்னன்னு பார்த்தலாம். செகண்ட் DIYக்கு நான் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பழைய சீடியை தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சீடியை வச்சு நம்ம ஒரு சூப்பரான டீ லைட் ஹோல்டரும் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா நான் லெஃப்ட் ஓவர் ப்ளவுஸ் மெட்டீரியல் உள்ள லேஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சுலபமாக இருக்கக்கூடியது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து அழகாக வந்து இந்த டெக்கரேட்டிவ் லேஸை வந்து பார்த்திங்கன்னா சுற்றி நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ உங்கள் வீட்டில் எந்த மாதிரி லேஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அதை வச்சு அழகாக நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு ஒரு கிராண்ட் லுக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்ட்டுன்னு. ஸோ இந்த சீடியில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ரொட்டேட் பண்ணி ஒட்டியாச்சு டிஃப்ரெண்ட் லேஸ்லாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்டராக கொஞ்சம் கேப் வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் பேட்ரி ஆப்ரேட்டர் லைட்டு இல்லைன்னா வந்து டீ லைட் கேண்டில் ஹோல்டர்ஸாக வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டாச்சு. நான் வந்து இது மாதிரி 3 சீடி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண அந்த பாட்டில் கேப் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சென்டராக வச்சுருக்க மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருங்க. ஸோ அந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ணல. இந்த மாதிரி அந்த மூடி வந்து சென்டராக வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து இந்த சீடியில் இருக்கிற ஸ்பேஸை வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இந்த லேஸ் எல்லாம் ஒட்டி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கேண்டில்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டெக்கரேட்டிவ் கேண்டில்ஸை வச்சுட்டு நம்ம அழகாக ஏற்றிடலாம். ஏன்னா நம்ம நார்மலாக எண்ணெய் ஊற்றி ஏற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி லேஸ் ஒட்டிருக்கனால வந்து எதாவது பேர்ன் ஆக சான்சஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு கேண்டில் வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து லீக் ஆகாது, நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ வரக்கூடிய இந்த கார்த்திகை தீபத்தை இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணி நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணிங்கன்னா அதுக்கு ரொம்பவே கிராண்டான ஒரு லுக்கா இருக்கும் फ्रेंड्स சோ வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது வந்து பழைய சீடியும் அதுக்கு அப்புறம் வந்து இந்த வாட்டர் கேனோட மூடியை வச்சு சூப்பரா வந்து இந்த டெக்கரேட்டிவ் லேஸை வச்சு அழகா டெக்கரேட் பண்ணிட்டோம் உங்க வீட்ல இருக்க கூடிய எந்த பழைய லேஸா இருந்தாலும் சரி இந்த மாதிரி நீங்க அழகா வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம் சோ இந்த ஐடியா உங்க எல்லாரும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் फ्रेंड्स சோ கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க மீண்டும் ஒரு இன்ட்ரஸ்டிங் DIY ஓட உங்களை சந்திக்கும் வரை until then it's me signing off take care bye